Next question. What are the top engineering colleges in Chennai and Coimbatore? அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கறனால ஐ ஆம் நாட் சப்போஸ்ட் டு நேம் த காலேஜ். ஸோ அது வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரோ அல்லது ஹிந்து மூலமாக என் நம்பரை வாங்கி ஷுவராக யூ கேன் காண்டாக்ட் மீ, ஸோ தட் ஐ வில் ப்ரொவைட் யூ த டாப் 50 காலேஜஸ் லிஸ்ட் டு யூ வித் பிளஷர். அண்ட் என்னென்னா இருக்கட்டும், ஸோ பட் ஐ கேன் டெல் யூ நவ் வாட் ஐ கேன் டெல் யூ ஹவு ஏ குட் காலேஜ் குட் பி. ஒரு நல்ல காலேஜ் அப்படிங்கிறது நாங்கள்லாம் போய் பார்த்து ரேங்கிங் பண்ணி நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் நீங்களே போய் பார்த்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ குட் காலேஜில் என்னென்ன சார் இருக்கணும், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நல்ல காலேஜ் அப்படின்னா என்னென்னவெல்லாம் அந்த காலேஜில் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த காலேஜில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த கன்சர்ன் காலேஜ் இஸ் வெரி குட். வி கேன் வி ஈவன் வி கேன் சே இட் ஷுட் பி எக்ஸலண்ட் ஒன். ஏன் அப்படின்னா பாஸ் பண்ணுனாதான் வேலைக்கு எடுப்பான், பாஸ் பண்ணாமல் யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யோர் காலேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த காலேஜுக்கு நல்ல நல்ல கம்பெனிஸ் வர்றாங்க, இப்போ நீங்கள் அதில் நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா கட்டாயமாக உங்களோட பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் 65% அண்ட் அபவ் கட்டாயமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இப்போ 2017 அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் 7 CGPAயோட கம்மி எடுத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் போயிடும். ஸோ அதனால 70% ஆஃப் மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பாஸ் பர்சன்டேஜுங்கிறது தான் நீங்கள் முத முதல்ல பார்க்கணும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு வந்து அதுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஈவன் யூ கேன் சி நவடேஸ் தே ஹவ் ஸ்டார்டட் டு கிவ் த அட்டானமஸ் காலேஜஸ் பாஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி கட்டாயமாக பார்க்க முடியும். அதுக்காக அதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு போயிட முடியுமா அப்படின்னா ப்ளீஸ் நான் நாட் லைக் தட். ஏன்னா செகண்ட் என்னன்னா அங்கே வந்து வெறும் பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கட்டாயமாக கொடுக்கணும். ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்னா வெறும் என்ன படிச்சிருக்கிறோமோ அதை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து இன்னோவேஷன் சென்டர் இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறத வந்து ப்ராஜெக்டாக பண்ணி அவங்களோட இன்னோவேட்டிவ் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னோவேஷன் சென்டர் இருக்கா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அதாவது வந்து அட்வான்ஸ்டு லேர்னிங் லேப் அப்படின்னு இருக்கும். அட்வான்ஸ்டு லேர்னிங் லேப் செட்டப் வந்து யாரோட கொலாபரேஷன் வச்சுருக்கணும்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோடையோ அல்லது ஃபாரின் ஆர்கனைசேஷன்ஸோடையோ அல்லது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோடையோ கொலாபரேட் பண்ணி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்கே இருக்கா அப்படிங்கிறது கட்டாயம் உள்ள வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இது என்ன அப்படின்னா இது ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன லேப் இருக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு பேர் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேபில். அது வந்து மேண்டேட்ரி. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த லேப்ல இந்த எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்றது மேண்டேட்ரி. நிறைய காலேஜஸ்ல கிட்டத்தட்ட ஒரு டாப் ஒரு 10 to 15 காலேஜ் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தேவைப்படுற லேபை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சரிஸ்டிக் லேப்னு இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக் லேப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது லேப் செட்டப் அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன்லயோ அது பெரிய பெரிய ஃபாரின் ஆர்கனைசேஷன்லயோ பெரிய அல்லது லோக்கல் டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன்ல கம்பேர் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து லேப் வச்சிருப்பாங்க. அது இருக்குதாங்கிறத கம்பல்சரியா செக் பண்ணணும். பிகாஸ் உங்களோட நீங்கள் நியூ டெக்னாலஜி லேர்னிங், அட்வான்ஸ்டு லேர்னிங், இன்னோவேஷன் லேர்னிங், ஈவன் அந்த ஒரு ரிசர்ச் மென்டாலிட்டி இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வெளிவர முடியும். அதனால சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் சரி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க. 24/7 வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோ அல்லது கல்லூரிகளில் இருக்கக்கூடிய லேபோ ஓப்பனில் இருக்குமா, அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருப்பாங்களா நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னா நம்ம அந்த லேபில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அல்லது நம்மளுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ 24/7 வந்து அந்த லேப் ஓப்பனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நாங்கள் பார்த்த டாப் காலேஜஸ்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காலேஜில் பார்த்தோம் நைட் ஃபுல் நைட்லாம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு விடிய விடிய அங்கே ஒர்க் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் டைமை பார்க்காம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுங்கிறது ஒரு கோல்டன் ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கம்பல்சரியாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐடியாவில் என்னென்னா
நம் இது என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட இந்தியர்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.8. நம்மளோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.8. இதே ஜப்பானியர்களுடைய ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47.3. ஜெர்மன் அவங்க ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47.1. இதே நீங்கள் ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா 41.1, யூகே வந்து பார்த்தீங்கன்னா 40, யூஎஸ் வந்து 36.9. அப்போ இருக்கிறதுலேயே யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், இந்தியா தான். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 47.3. அப்போ வந்து ஆவரேஜ் வயசுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47.3 இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி சார். அது இல்லாமல் வந்து யங்கஸ்ட் மைண்ட் எந்தூசியாசம் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. அப்போ ஜப்பானியர்களது ப்ராஜெக்ட், ஈவன் ஜெர்மன் பார்த்தீங்கன்னா 47.1 இருக்கான். அப்போ ஜெர்மன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படி எடுத்துக்கணும், அங்கே இருக்கிறத நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். ஜப்பான் ஜெர்மன்லாம் வந்து டெக்னாலஜிக்கலி பிரில்லியன்ட் கண்ட்ரிஸ். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ஜெர்மன் அண்ட் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயங்கரமான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஜப்பானீஸ் பொறுத்த வரைக்கும் N5 ஸ்டார்ட் ஆகும், இது வந்து பிகினர்ஸ். N5, N4, N3, N2, N1 அந்த வரைக்கும் போகும். இதே வந்து ஜெர்மன் பார்த்தீங்கன்னா A1, A2 பேசிக் லெவல், B1, B2 அப்படிங்கிறது இன்டர்மீடியட் லெவல், C1, C2 அட்வான்ஸ் லெவல். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு N4, N5 அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஜெர்மன் பொறுத்த வரைக்கும் A1, A2 இருந்தாவே மோர் தென் எனஃப். இதுக்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸலண்டாக இருக்கும். அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்பல்சரி அந்த காலேஜில் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் லேர்னிங் லேப் இருக்கான்னு பார்க்கணும். வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டோட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் லேபோட ஆன்லைன் கோர்சஸ் படிக்கிறது, அதாவது உடாசிட்டி, உடுமி, அப்புறம் வந்து கிட்ஹப், கோச்செஃப், இந்த மாதிரி ஆன்லைன் ரிசோர்சஸ் மூலமாக ஸ்டூடெண்ட் செல்ஃப் ஸ்டடி நேச்சர், என்னதான் காலேஜ் சொல்லிக் கொடுத்தாலும் என்னதான் பயங்கரமான ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருந்தாலும் அந்த செல்ஃப் ஸ்டடி நேச்சருங்கிறது கம்பல்சரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். அதை ஊக்குவிக்கிறதுக்கு லேப் வந்து ஃபுல் ஸ்பீட் இன்டர்நெட்டோட நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உண்டான ஒரு மினிமம் 4GB ரேம் அல்லது ஈவன் ஐஃபை ப்ராசஸரோட மினிமம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இருந்திருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அங்கேயே கோட் பண்ணி பார்க்கலாம், அங்கேயே நீங்கள் டெக்னாலஜி எம்பவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் வுட் பி வெரி ஃபைன். ஸோ இஃப் யூ ஹேவ் த செல்ஃப் ஸ்டடிங் லேப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டாப் கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் சின்ன விஷயம் என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இதுங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அஸ்வின் ஒருத்தர் இருக்கேன், எனக்கே வந்து 10 ஆஃபர் கொடுப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் 1800, நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து 4500 போட்டுருவாங்க. பட் ஆனால் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கான வாய்ப்புகள் வருதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஆஃபர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கு மேலே இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸில் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஆஃபர்ஸையும் பார்த்துட்டு இதையும் பாருங்க. ஸோ அடுத்து வந்து டிசிப்ளின். அதாவது டிசிப்ளின் அப்படின்னா இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் பசங்களும் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விரும்புவாங்க. இட் இஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இட் இஸ் அதாவது பயங்கர ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு காலேஜ், அதே சமயத்தில் ரொம்ப லிபரலாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற பசங்களுக்குள்ள கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸ் இருக்கட்டும் அவங்களோட நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஸோ அந்த டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஒரு ரொம்ப லிபரலாகவும் அல்லது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட வரமுறைகள் கட்டாயமாக அங்கே வறுக்கப்பட்டிருக்கணும். மூஞ்சி சுழிக்காத அளவுக்கு பசங்க வந்து கட்டாயமாக அங்கே போனால் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு அந்த காலேஜ் இருக்காங்கிறது நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக டிசிப்ளினையும் பாருங்கள். அடுத்து வந்து ஹாப்பி கேம்பஸாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நாம் இந்த லைஃப்பில் வந்து பயங்கரமாக படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என்னதான் படித்தாலும் நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே இருக்கான்னு பார்க்கணும். சில பேர் பார்த்தா ரொம்ப நல்லா படிப்பாங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சார், நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டே இருக்கேன் சார், ஆனால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா விஷயத்தை எனக்கு கற்றுக்க காலேஜ் விடாமல் படிப்படினே சொல்கிறாங்க சார் அப்படின்னு சரி. நிறைய பேர் எங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு காலேஜ் இருக்கக்கூடாது, நான் நல்லா படிப்பேன், அதுக்கு மேலே எனக்கு கற்றுக்கிறது கூடணும், நான் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும், நிறைய விஷயத்தை சாதிக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இருக்கா, அதாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார் குட் லேர்னர்ஸ் டு லேர்ன் அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து கட்டாயமாக செக் பண்ணுங்க. நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அடிஷனல் கேரிங் பார்த்தீங்கன்னா
ஸ்லோ லேர்னர்ஸுக்கு வந்து அடிஷ்னல் கேரிங் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சில பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அடிஷ்னல் கேரிங் பண்ணுறாங்களான்னு பாருங்க. அப்புறம் வந்து சீல்டு என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். அதுக்காக வந்து எப்படின்னா, இப்போவெல்லாம் சில இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய சினிமேட்டிக் ஃபிகர்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்களை ப்ரௌச்சரில் போட்டு, ஏய் இங்கே ஒரு 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 சினிமா பர்சன் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிலாம் அட்மிஷன் சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த காலேஜ் நல்லா இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு சீல்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வரக்கூடாதா அப்படின்னு இருக்காது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அட்மிஷன்ஸ் போடக்கூடிய காலேஜ் நிறைய இருக்கு. அது நீங்கள் கட்டாயமாக சிந்திச்சு உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு நாலு பேர் கேட்டுட்டு விசாரிச்சு கட்டாயமாக ஜாயின் பண்ணுங்க. அடுத்து வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னுமே சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம், என்ன இன்னும் சரி சரி இதெல்லாம் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கன்னா கட்டாயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 காலேஜஸ் இருக்கு. ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இஃப் யூ ஹாவ் ஸ்டில் மோர் டவுட் ரிகார்டிங் ஹவு டு சூஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அல்லது எந்த இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ், போகலாமா வேண்டாமா, எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாங்கிறதுக்கு, ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. என்னோட அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து என்னோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். யூ கேன் எடுத்து வச்சு நீங்க பார்த்து எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. ஸோ தட் ஐ வில் கைட் யூ அட் எனி டைம். ஓகே, தேங்க்யூ.